அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான ஒரு பதிவு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சுவாமி விக்கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான விக்கிரகங்கள் ரெண்டு வயது வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா காசிக்கு யாருன்னா போயிட்டு வந்தாங்கன்னா நிறைய அன்பளிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா அன்னபூர்ணியோட அந்த ஆதிக்கம் நிறைந்த அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அது காசி மாநகரம் தான் இல்லையா. அந்த காசி மாநகரம்ன்றது ஒரு புண்ணிய நகரம். அது ஒரு முடிஞ்சா நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்படி போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சும்மா வராமல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்பாள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட விக்கிரகம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட அன்னபூர்ணி வந்து வீட்டில் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படி சேரும்போது நம்ம என்ன செய்வோம், ஷோகேஸ்ல எடுத்து வைக்க மாட்டோம், நம்ம அதை நேரா அப்படியே கொண்டு வந்து சுவாமி நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்துல வச்சுப்போம் இல்லையா. அப்ப வைக்கும்பொழுது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நான் பல பதிவுகள் கொடுக்கும்பொழுது ரெண்டு அன்னபூர்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நம்ம ரெண்டு அன்னபூர்ணி விக்கிரகம் வீட்டுல பூஜையில வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு. ரெண்டு விக்கிரகம் அப்படின்றத காட்டிலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி. ஸோ இவங்களை வந்து நம்ம அதாவது அந்த உருவ முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வித்தியாசப்படுதே தவிர அம்பாள் இவங்க வந்து நமக்கு ஒரு சாதாரணமான நமக்கு வந்து வறுமை இல்லாத வாழ்க்கையை வந்து அருளக்கூடியவங்க, சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமோ இல்லாம நம்மளுடைய இல்லத்தை பார்த்துக்கக்கூடியவங்க. இவங்க எத்தனை இருந்தா என்ன சொல்லுங்க, அப்படியே ஒரு பெரிய தாம்பாளத்துல வந்து அரிசி பச்சரிசி நிரப்பி 10 அன்னபூர்ணி அம்பாளை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட சரி, சேர்ந்தாங்கன்னா கூட சரி, நான் தாராளமா ஜம்முன்னு வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா அன்னபூர்ணி அம்பாள் வந்து வீட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இது அன்னபூர்ணிக்கு மட்டும் கிடையாதுங்க, இப்ப விநாயகர் சிலையும் நிறைய சேரும் கிஃப்டா வரும், இல்லைன்னா கோமாதவே பாத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் நிறைய சேரும். ஏன்னா நிறைய பேர் கிஃப்டாலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் கோமாதா வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஸோ அப்படி சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே மாதிரியான விக்கிரகங்கள் சேரும்பொழுது நம்ம எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செய்யலாம்னா ரெண்டே விஷயம்தான், உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும், கணவனும் வேலைக்கு போய் மனைவி வேலைக்கு போறாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா வைத்து வழிபாடு செய்யலாம். உங்க விருப்பம் தான், உங்களுடைய மனசும் எண்ணமும் அது ஒரு மாதிரி இருக்கணும். எப்பவுமே எந்த விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். நம்ம சிலை வாங்கி விக்கிரகங்கள் வாங்கி அப்படியே வச்சிடாம நம்ம அதை சுத்தபத்தமா பராமரிச்சோம் அப்படின்னா நீங்க எத்தனை வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் சின்ன அளவில் இருந்தால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஒரு காரணம் மட்டும்தான். மற்றபடி தாராளமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட பல சிலைகளை கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இது நான் யாரோ ஒரு பெண்மணி சொல்ல நினைக்காதீங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த ஆச்சாரிய பெருமக்கள் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு பாருங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10 தடவைக்கு மேலே கேட்டு விசாரித்து தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பி தாராளமாக அதை பின்பற்றலாம், இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் இங்க பாருங்க அன்னபூர்ணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கரண்டி இருக்கும் பாருங்க, இந்த கரண்டிலேயே வந்து 1-2 அரிசி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அன்னபூர்ணிக்கு அரிசி வச்சுட்டு அவங்களை அமர்த்திடுவோம், ஆனா கரண்டில வந்து அரிசி வைக்க மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம 1-2-3 பருக்க மட்டுமாவது அரிசி வந்து அன்னபூர்ணியோட கரண்டிலேயே இருக்கட்டும். அவங்க பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அக்ஷய பாத்திரம் அது நிறக்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு நிரம்பி வழியும், அதை வந்து அள்ளி அள்ளி அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அருள்மழையா கொடுப்பாங்களா. அதனால பாத்திரத்தையும் நம்ம குறையாம பார்த்துக்கணும். அந்த கரண்டியும் பார்த்தீங்கன்னா முழுக்க நிரம்ப இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி பூஜை அறையில அன்னபூர்ணியோட விக்கிரகம், விநாயகர் விக்கிரகம், முருகர் விக்கிரகம் இப்படி உங்களால மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட விக்கிரகம் தாராளமா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கான நேரம் மட்டும் நீங்க கொஞ்சம் ஒதுக்கி செய்யற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நான் அந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரருடைய அருள் ஆசி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்காக. அம்பாள் பாருங்க அவ்வளோ லட்சணமா நல்ல புன் சிரிப்போட முக மலர்ச்சியோட இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்க நம்மளும் பார்த்தீங்கன்னா இதே முக மலர்ச்சி புன் சிரிப்போட இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. முடிந்த அளவுக்கு பின்பற்றுவோமே.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திர வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கவங்க செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து குபேரேந்திரன், இது வந்து பார்த்தீங்கன்னா தனாகர்ஷண குபேரேந்திரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமானது, கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நான் வந்து லக்ஷ்மண் பூஜா ஸ்டோர்ஸ்லேருந்து தான் நமக்கு தேவையான பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி நான் பயன்படுத்துறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த தன ஆகர்ஷண இயந்திரமோ இல்லை அன்னபூர்ண விக்கிரகமோ, இதோ பாருங்க நிரந்தர கலசம்னு சொல்லுவோம். நிரந்தர கலசம் வச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. வாழ்க்கையில எல்லா வளங்களையும் சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அருள் ஆசையும் இந்த கலசம் வந்து எல்லாருக்கும் அருளிட்டு இருக்கு. லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ் வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவைப்படக்கூடியவங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் நம்பர் கொடுக்குறேன். இந்த விக்கிரகங்கள் அப்புறம் அந்த கோமாதா கூட காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்க மறக்காம தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் பண்ணியோ கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல விஷயம் சொல்லும்பொழுது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி உப்பு ஒரு சின்ன மண் பாத்திர குடுவையில் எடுத்து வச்சுட்டு லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சிருங்க. அது ரொம்ப லக்ஷ்மி கிட்ட ஆக்ஷம் பொருந்தியதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இல்லை அமாவாசைக்கும் எடுத்து மாத்திருங்க, அவ்வளோதாங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்ல தவறாதீங்க. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில்.